எரிச்சல் ஆயிடுச்சு. அது நேரம் பார்த்தனால அப்படி மண்டக்குள்ளாங்க. நாம் காணத்தவறிய முகங்களின் மறுமுகத்தை காண ஒரு பயணம் சென்னை மனநல மருத்துவமனையில். நரம்பில் பின்னிய நாற்காலி செய்கிறார்கள் நாம் அமர்வதற்கு. நாமோ அவர்களை நகரவிடாமல் அடைத்து வைத்து விட்டோம் மனநல காப்பகத்தில். செடி ஒரு நாள் நிச்சயமாக மரமாகும். அவர்களின் மனம் ஒரு நாள் கண்டிப்பாக குணமாகும். இயற்கை மேல் அன்பு காட்டும் அவர்கள் அன்பு பாராட்டுக்குரியது. இயற்கையை அவர்கள் கவனித்து கொள்ளும் விதம் அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. நாம் தான் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களோ அரசு மருத்துவ கல்லூரிக்கே சணல் பை செய்து கொடுக்கிறார்கள். தொழிற்சாலைக்கு இறக்குமதி செய்யப்படும் பிரெட்களை தயாரிப்பதால் இவர்களும் தொழிலாளர்களே. சூப்பரா இருக்குங்க. வெளியே சாப்பிட்றத விட செம்ம டேஸ்டா இருக்கு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற பாடலுக்கேற்ப கூடை பின்னுதலை கற்றுக்கொண்டு சிறப்பாக பணி செய்கிறார்கள். கைப்பொம்மைகளை செய்து கொடுக்கும் அவர்களை வெறும் பொம்மைகளாக பார்க்கும் நமது எண்ணம் மாறினால் அவர்களின் வாழ்க்கையும் வண்ணமயமாய் மாறும். நிராகரிக்கப்படும் அன்பு, புரிந்து கொள்ளப்படாத பாசம் ஒருவரை எந்த அளவுக்கு காயப்படுத்தும்? வீட்டில் பிரச்சனை அப்படின்ட்டு நான் என்னன்னு கேள்வி கேட்டு அடித்தேன். அதனால கொண்டாந்து மைக்கி ஊசி போட்டு இங்கே கொண்டாந்து மைக்கி ஊசி போட்டு கொண்டு வந்துட்டாங்களா? வீட்டில் இருந்தா? வீட்டில் இருந்து. ஏன், என்ன பண்ணீங்க அப்படி? நான் ஒன்றும் பண்ணல. அவங்க தப்பு செஞ்சாங்கன்ட்டு கேட்டு என்னம்மா இதே தங்கச்சியை ஒழுங்காக வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அடித்ததுனால இவங்க கொண்டாந்து விட்டு. தங்கச்சி என்ன பண்ணாங்க? நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான்னா அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிடறான் அப்படின்னு கேட்டதுக்கு நீ இந்தமாரி என்னம்மா குணம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டது கேட்டு அடிச்சிட்டேன்ட்டு கொண்டாந்து. நீங்கள் பண்ணது கரெக்ட் தானே? அப்புறம் அடித்தாங்க. அதான் என்னன்னு தெரியல. அப்போ கொண்டாந்து இங்கே சேர்த்து விட்டு போயிட்டேன். இப்போ இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? இங்கே கேக்கு, பிரெட்டு, இன்னொரு கேக்கு, அதெல்லாம் செஞ்சுட்ருக்கோம். சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சாப்பாடுனா பிடிக்கல மேடம். சரி, வீட்டுக்கு வந்து விட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் பார்த்துருக்கேன். உங்களோட ஃப்யூச்சர் ஆம்பிஷன் எப்படி இருக்கணும், என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? என் மம்மி டாடி ஜப்பானி. நான் வந்து 7 இயர்ஸ்லேருந்து இந்த ஐடிசியில் ஒர்க் பண்ணுறேன். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? இங்கே தான், இங்கே தான் ஐடிசியில் ஒர்க் பண்ணேன். 7 இயர்ஸ் இருக்கீங்களா? ஆமாம். குழந்தையில பேபிலேருந்து கச்சு டெஸ்ட்டுக்கு வந்ததுலேருந்து ஒர்க் பண்ணுறேன். இங்கே எனக்கு கொஞ்சம் ஹெல்பிங் மூமெண்ட்னால கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறேன். அந்த அவள் தான் கேட்கலாம்ல, எனக்கு கூட்டிகிட்டு போங்க. மம்மி இட்டுட்டு போகலன்னு தான் சொன்னாங்க. இப்போ அக்கா டார்ச்சர் பண்ணதுனால விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, வேணான்னு இன்னும் ஏற்றுக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு வரல. சரி, இப்போ நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. எனக்கு எனக்கு பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. உங்கள் அக்காவுக்கு தோணலையே, அவங்கள பார்த்தா பாவமா இல்லையா? அக்கா வந்து அவங்க அவங்களும் ஆஃபீஸராக இருக்காங்க. சரிங்க. அவங்க ஒர்க் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒர்க்கிங் டார்ச்சரில் என்ன வீட்டுக்கு இட்டுட்டு வருவானன்றாங்க. ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு போனால் மைண்ட் ஒரு மாதிரி ஆயிருமா, டிப்ரெஸ் ஆயிருங்களா? இல்லை, நான் வந்து ஏதோ சம்திங் யாரோ வெளியாள் மாதிரி பார்த்துப்பாங்களா? வெளியாள் மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் தலைவலி வந்துடுது. இல்லைன்னா எதுனா மைண்ட் எதுனா வலிக்கிற மாதிரி இருக்கும், அதனால நான் வந்துடுறது. நமக்கு பிடித்த ஒருவர் ஒரு நாள் நம்மிடம் பேசாமல் போனாலும் நாம் துடிக்கிறோம் அல்லவா? இங்கு இருப்பவர்கள் பல வருடங்களாக வீட்டில் உள்ளவர்களால் ஒதுக்கப்பட்டுள்ளார்களே, அவர்களின் மனது எப்படி துடித்திருக்கும்? இங்கே எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? 4 இயர்ஸ். 4 இயர்ஸாக இருக்கீங்களா? நீங்கள் அவுட் பேஷன் சொன்னாங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? டெய்லியும் வீட்டிலேருந்து வரீங்களா? வீட்டிலேருந்து வரேன். இன்ட்ரெஸ்டாக இருக்கு கொஞ்சம். இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? என்ன பண்ணுறீங்க?
ஓபிக்கு ஃபைல் கொண்டு போவேன், இங்கே அக்கௌண்ட்ஸ் பார்த்துப்பேன். சரி, அக்கௌண்ட்ஸ் குரூப்னால நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்க்க தெரியுமா? ஆமாம், தெரியும். உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா? ஃபேமிலி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்கு. ஓ, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரஜினி சாங். எப்படி வந்தீங்க? இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சரியாக வேலை செய்ய தெரியலைங்க. எங்கள் வீட்டுக்காரி இறந்து 10 வருஷம் ஆச்சுங்க. அதனால் வந்து நான் இங்கே ஏற்கனவே 10 வருஷமாக மாத்திரை வாங்கி சாப்பிட்ருந்தேங்க. வரப்போகத்தான் இருப்பேன். அதை வச்சு நானே வந்துட்டேங்க. என்னை சேர்த்தவே மாட்டேனாங்க. நான் பெரிய டாக்டரம்மா கால கையில் விழுந்து சேர்ந்துட்டேங்க. இங்கே இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்து கூட பேசி பழகிட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குதுங்க. ஆனால் என்னை ஊருக்கு போகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஊருக்கு போகிறக்கே இஷ்டமே இல்லைங்க மேடம். இங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார், ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார். அது எப்படி நீங்கள் அந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு கை காலெலாம் ஒரு இதான மாதிரி இருக்குது. அந்த வேலை செய்கிறக்கும் அந்த மூளை செயல்படாத மாதிரி இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து ஒயர் கூட போட சொன்னாங்க, நான் கற்றுக்கிட்டேன். உங்கள் பசங்களாம் உங்களை தேடலாங்களா? ஆ, போ தேடி வராங்க. ஆனால் போகிறக்கு எனக்கு பிரியம் இல்லைங்க மேடம். பிரியம் இல்லை, இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின் தான் மனசு தோணுது. என்னை எல்லோரும் ஊரில் சொந்தக்காரங்க எல்லோரும் வெறுக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் நல்லா ஃப்ரெண்டாக பழகிறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இங்கேயே இருந்துக்கலாம், ஊருக்கே நம்ம போகவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஹஸ்பண்ட் இறந்தக்கப்புறம் அதிலிருந்து அப்படி மண்டா என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப லவ் பண்ணீங்க. ஆமாங்க, இறந்துட்டார். ரொம்ப பெரியமாக தான் இருப்போம். எப்படி எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. லாரி வந்து மோதி அப்படி கசகசன்னு ஆயிட்டாரு. அதுலேருந்து ஒரு மாதிரி பார்த்துட்டீங்களா? அது நேராக பார்த்தனால அப்படி மண்டை இதான மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு அவர் ஞாபகமாகவே இருக்கா? அதுதான். அவர் பேர் என்ன? அவர் பேர் ஜாகிர் ஹுசேன். மை நேம் இஸ் பெனடிக்ட். ஐ ஃப்ரம் பெங்களூர். ஐ கம்ப்ளீட் எம்எஸ்சி பாட்னி அண்ட் ஐ ஹவ் டன் software engineering for Liban Shift business administration IC in 1999. Okay, ungalku kashtama illaya amma abbi aitaanga solla manasu odanju poitu manasu odanju poitu inna vandha enga amma vandha inna kadarven innala amma indha mari aichana en anban amma. I love my mother so much. Suyanalam illada idayam, alavugol illada anbu, veruppai kaattada mugam, ivai dhaan சென்னை மனநல மருத்துவமனையில் நாம் பார்த்த மக்களின் முகம். என்னை ஏன் ஒதுக்கினீர்கள் என்ற விடை தெரியாத அவர்களின் கண்ணீருக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம்?